மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படும் என தகவல் வெளியான நிலையில துரைமுருகன் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்து மட்டும்தான் பேசப்படுமா, இல்ல வேறு சில விஷயங்கள் குறித்தும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கா? தமிழக அமைச்சரவை மாற்றம் குறித்து மட்டும்தான் பேசப்படும். நாளை மறுநாள் அமைச்சரவை, புதிய அமைச்சரவை பதவி இருக்கும் என்றுதான் கூறப்படுகிறது. புதிய அமைச்சரவை என்றால் ஏற்கனவே இருக்கிற பழைய அமைச்சர்கள், மேலும் மாற்றங்கள், துறை மாற்றங்கள். இதுல அமைச்சரவை என்பது 15% தான் இருக்க முடியும். 2003 வரை ஜம்போ மினிஸ்ட்ரி இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது, எத்தனை அமைச்சர்களை வேண்டுமானாலும் சேர்க்கலாம் என்று. 2003 கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி 15%, அதாவது ஒரு மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்களில் 15% அமைச்சர்கள். இதே விதிதான் மத்திய அரசுக்கும். அப்படி என்றால் இங்கு தமிழ்நாட்டில் 35 அமைச்சர்கள் தான் இருக்க முடியும் முதல்வர் சேர்த்து. ஏற்கனவே 34 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆக அமைச்சரவையில் எந்த மாற்றமும் இல்லாமல் செய்வது என்றால் கூடுதலாக ஒரே அமைச்சரைத்தான் சேர்க்க முடியும். துறை மாற்றங்கள் செய்யலாம், ஆனால் சில அமைச்சர்கள் நீக்கப்படலாம் என்கிற பேச்சு தொடர்ந்து அடிபட்டுக் கொண்டிருப்பதால் சில அமைச்சர்கள் விடுபடுவார்கள், புதிதாக சில அமைச்சர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்றுதான் நான் யூகிக்கிறேன். ஏற்கனவே ஒருமுறை திமுக அரசு ஆட்சி அமைத்த பிறகு ஏற்கனவே ஒருமுறை அமைச்சரவையில மாற்றம் கொண்டு வந்தாங்க. இப்ப தற்பொழுது மீண்டும் மாற்றம் கொண்டு வரப்படும் என தகவல் சொல்லப்படுகிறது. குறிப்பாக எந்தெந்த காரணங்களுக்காக அமைச்சரவையில மாற்றம் செய்யப்படுது சார்? பொதுவாக அமைச்சரவை மாற்றம் என்பது நான் பெர்ஃபார்மிங் மினிஸ்டர்ஸ் நீக்கம், அது தொடர்ந்து நடப்பது. எம்ஜிஆர் காலத்திலே ஒரு முறை 9 அமைச்சர்களை ஒரே நாளில் அதிரடியாக நீக்கி இருக்கிறார். ஆர்எம் வீரப்பன் உட்பட சீனியர் அமைச்சர்களை 1986 ஜெயலலிதாவில் அடிக்கடி அமைச்சரவையை மாற்றி அமைப்பார். திமுக இல்லை, காரணம் அவர்கள் வந்து அந்த கண்டினியூட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் என்பதை பார்க்கிறார்கள். நிர்வாகம் என்பது நிலைத்த தன்மையோடு இருக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படை கோட்பாடாக திமுக ஆட்சியிலே கலைஞர் காலத்திலிருந்து அதை கடைபிடிக்கப்படுகிறது. என்றாலும் கூட ஒரு சில அமைச்சர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பால்வளத்துறை அமைச்சர் நாசர், இப்படி பேச்சு அடிபடுகிறது. எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியாது, ஆனால் பிடிஆர் ஃபைல்ஸ் அது குறித்த சர்ச்சை இருப்பதால் அதை நிவர்த்தி செய்வதற்கான மாற்று ஏற்பாடு நடக்கும் என்று கூறுகிறார்கள். அறநிலையத்துறை வந்து திரு சேகர்பாபு அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு அதற்கு பதிலாக வீட்டு வசதித்துறை அவருக்கு தரப்படும், அதாவது அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி, இப்படியான ஒரு பேச்சு அடிபடுகிறது. பெர்ஃபார்மிங் மினிஸ்டர்களுக்கு ஒரு உயர்வு, நான் பெர்ஃபார்மிங் மினிஸ்டர்கள் ஒன்று நீக்கப்படுவார்கள் அல்லது துறை மாற்றம் நடக்கும். இதுதான் வந்து நான் யூகிக்கிற விஷயம். 11 புதிய அமைச்சரவை என்று நான் நினைக்கிறேன். சில கவர்னர் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதை பார்க்க வேண்டும். தற்போதெல்லாம் அவர் நடந்து கொள்கிற முறையை பார்க்கும் போது அவர் எந்த கோப்பிலும் கையெழுத்து போடுவதாக எல்லாம் தெரியவில்லை. ஆனால் அமைச்சரவை மாற்றம் என்பது முதலமைச்சரின் விருப்பத்திற்கு இணங்க நடக்கிற ஒரு விஷயம். கேரளாவிலே வந்து அந்த கவர்னர் தனது இசைவுக்கு ஏற்ப ஒரு அமைச்சர் நடந்து கொள்ளவில்லை என்று கூறி அமைச்சரவையிலிருந்து அவரை விடுவிக்க வேண்டும் என்றெல்லாம் கடிதம் எழுதி பெரிய சர்ச்சையானது. அப்படியான ஒரு கடினமான நிலைப்பாட்டை இந்த ஆளுநர் எடுக்க போகிறாரா, இதெல்லாம் தான் எங்கள் முன்னால் இருக்கிற கேள்விக்குறிகள். மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல், நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை.